ஒரு குட்டி குடிசை அந்த குடிசையில ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு இந்த உழைச்சி வேர்வசிந்தி கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கன்ற அந்த எண்ணமே கிடையாது அவனுக்கு வேணும் ஒரே இடத்துல இருந்த வாக்கில் இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்காம அப்படியே காசு பணம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தான் ஆசை இப்போ அவன் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு காட்டுக்குள்ளியால் ஒரு தேவதை இருக்கா அந்த தேவதை கிட்ட போய் வரம் கேட்கலான்னு யோசிக்கிறான் யோசிச்சுட்டு இந்த காட்டு வழி ஆள் இவனும் போயிட்டு இருக்கான் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டு வழி ஆள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நரி வருது அந்த நரி உடம்புல மூண்டி எல்லாம் எல்லாம் கொட்டி போயிட்டு ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்போ அந்த நரி வழி மறைச்சி கேட்குது ஏய் நீ யார் இந்த காட்டுக்கு புதுசாக இருக்கிறியே யாரு நீ இந்த வழியால் போய்கிட்டு இருக்கன்னு கேட்குது அப்ப இவனும் சொல்கிறான் இப்படித்தான் நான் தேவதையை பார்க்க போகிறேன் வரேன் கேட்குறதுக்கு தேவதையை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அப்போ நிறைய சொல்லுது அப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னு கேட்குது அப்போ இவனும் கேட்குறான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லுது எந்த மூடம்புல உள்ள முடியெல்லாம் கொட்டி நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் பார்க்கப்பார் எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன்ட்டு போய் உன் தேவத்கிட்ட நான் அழகாகணும் முடியெல்லாம் வரணும்ட்டு ஒரு வரம் கேட்டுட்டு வரியான்னு கேட்குது இவனும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான் போகிற வழியில் ஒரு திராட்சை மரம் இருக்குது திராட்சை மரத்தில் நிறைய பழம்லாம் எல்லாம் தொங்கிடுற திராட்சை மரம் பெருசாக இருக்குது என்ன திராட்சை மரம் வழி மறைச்சி மரம் அவன்கிட்ட சொல்லுது என்னோட்டு எங்கே போகிற நீ எல்லாம் அப்படின்னதும் அவன் சொல்கிறான் நான் காட்டுக்கு புதுசாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு எங்கே போகிறேன்னு கேட்டேன் அவன் சொல்கிறான் நான் தேவதையை தேடிக்கிட்டு போகிறேன் இப்படித்தான் வரோன்னு கேட்குறதுக்கு போகிறேன்ட்டு கதையை சொல்ல மரமும் சொல்லுது எனக்கும் ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னு என்ன உதவி பண்ணணும் அப்படின்னதும் சொல்லுது என்னோட திராட்சை பழத்தில் உள்ள திராட்சை பழம்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்குது அதெல்லாம் இனிப்பாகணும் யாரும் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படி ஒரு வரம் கேட்டுட்டு வருவேன்னு கேட்க இவனும் சொல்கிறான் சரி நான் உனக்கு அந்த வரத்தையும் கேட்டுட்டு வரேன்ட்டு போகிறான் போய்கிட்டு இருக்க உனக்கு ரொம்ப தண்ணி தாகம் தண்ணி தாக எடுக்க ஒரு ஆறு ஒன்று இருக்குது அழகான அமைதியான ஆறு அந்த ஆற்றுல போய் தண்ணி குடிக்க போகிறான் தண்ணி குடிக்க போகும்போது ஒரு குண்டு மீன் அந்த மீனால் நீந்தி வர முடியவே இல்லை அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி வருது ஏன் ரொம்ப குண்டாக இருக்குது தானே வந்து கேட்குது நான் இந்த ஆற்றுல வாழ்கிற இடத்துல நீ யார் புதுசாக அப்படின்னு கேட்குது இவனும் சொல்கிறான் நான் தேவதையை பார்க்க வந்தேன் பார்க்க வந்த இடத்துல தண்ணி தாக்க வந்துடுச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறான் சொல்ல இவனும் சொல்கிறான் மீனும் சொல்லுது நீ புதுசாக இருக்கேன்னு தான் கேட்டேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு என்ன உதவி நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் என்னால் அழகாக நீந்தி பாஞ்சியெல்லாம் போக முடியலை நீயும் தேவத்கிட்ட போயிட்டு எனக்கும் ஒரு வாரம் கேட்டுவிட்டு வா நான் நல்லா மெளியணும்னு சொல்லின்னு அப்போ இவனை சொல்கிறான் சரி நான் கேட்டுகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான் போய்கிட்டு இருக்க வழியில் தேவதையை பார்த்துட்டான் தேவதையை பார்த்து கிட்ட சொல்கிறான் தேவதையே நான் தான் உன்ட்ட வரம் கேட்கலான்னு வந்தேன் இடையில் வரும் போது மூணு பேரும் மூணு வரம் கேட்டாங்க அந்த வரத்தையும் உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறான் கேட்க தேவதை சொல்லுது சாரி என்ன வரணும் ஒவ்வொன்றா சொல்லுன்னு அப்போ முதலாவதாக அந்த மீனை பற்றி வரத்தை சொல்கிறான் அந்த மீன் ரொம்ப குண்டாக இருந்துச்சு அந்த மீனுக்கு ரொம்ப மெலியணுமா அப்படின்னு சொல்ல தேவதை சொல்லுது அந்த மீன் வயிற்றில் நிறைய முத்து இருக்குது அந்த முத்தெல்லாம் யாருக்காவது கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப மெலிஞ்சிரும்னு சொல்ல இவனு சொல்கிறான் சாரி இன்னொரு திராட்சை மரம் இருந்துச்சு அந்த திராட்சை மரத்தில் பழம்லாம் ரொம்ப புளிக்குதான் அதுக்கு ரொம்ப இனிப்பாக பழம்லாம் வேணுமா அப்படின்னு அப்போ ஒன்று சொல்கிறான் தேவதை சொல்லுது சாரி அந்த தா திராட்சை மரத்துக்கு அடியில் ஒரு புதையல் இருக்குது அந்த புதையலை எடுத்து யாருக்காவது கொடுத்துட்டா அந்த பழம்லாம் இனிப்பாகிடும் போய் சொல் அப்படின்னு அப்புறம் இன்னொரு நரி இருந்துச்சு அந்த நரி முடியெல்லாம் கொட்டி ரொம்ப பார்க்க அசிங்கமாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப அழகாக முடியெல்லாம் வந்து வரணுமா அப்படின்னு அப்போ க தேவதை சொல்கிறான் இந்த உலகத்திலே இருக்க ஒரு முட்டாளோட இதயத்தை சாப்பிட்டா அவனுக்கு முடியெல்லாம் வந்துடும் அழகாகிரும் நரின்னு சொல்ல அப்போ உனக்கு என்ன வர வேணும்னு தேவதை கேட்குறான் கேட்க இவனு சொல்கிறான் எனக்கு உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது உட்காந்த இடத்துலேருந்து சாப்பிடணும் இந்த இப்படி உழைச்சி வேர்வை வசந்தி அப்படியெல்லாம் முடியாது எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்ல தேவதை சொல்கிறான் அப்படியா அது உனக்கு போகிற வழியிலே கிடைக்கும் போகணும்னு சொல்லியாச்சு சொல்ல இவனும் இப்படி வந்துட்டு மீன்கிட்ட சொல்கிறான் மீன் ஒன்றுட்டு வயிற்ரில் நிறைய முத்து இருக்கான் அந்த முத்தெல்லாம் நீ யாருக்காவது கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீ மெழிஞ்சிட்டு வேணுன்னு சொல்ல இந்த மீன் யோசிச்சிருக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு வர கேட்டுட்டு வந்தது இவனாச்சே சரி இவனுக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முத்த எல்லாத்தையும் இவனுக்கே கொடுக்க இவன் எடுத்துகிட்டு யோசிக்கிறான் இவன் கொடுத்த முத்தை நான் ஏன் எடுக்கணும் இந்த மீன் கொடுத்த முத்தை தேவதை தான் சொன்னாலே போகிற வழியில தான் கிடைக்கும்ன்ட்டு முத்த தூக்கி வீசிட்டு போயிட்டான் போயிட்டு திராட்சை மரத்துக்கிட்ட சொல்கிறான் உண்டு புதையல் ஒன்று இருக்கான் திராட்சை மரத்துக்கு அடியில் அந்த புதையில் யாருக்காவது கொடுத்தேன்னு சொன்னால் உன் எல்லாம் நல்லா இனிப்பாகிடும் அப்படின்ட்டு அப்போ த திராட்சைப்பரம் சொல்லுது சரி இந்த புதையில நீ ஏன் தோண்டி எடுத்துக்கோன்னு சொல்லுது இவனும் கஷ்டப்பட்டு அப்படி புட்டின்னு எப்படியோ புதையலை தோண்டி எடுத்துட்டான் தோண்டி எடுத்ததும் யோசிக்கலாம் இந்த திராட்சை மரம் கொடுத்த புதையலை நான் ஏன் எடுக்கணும் தேவதை தான் சொன்னாலே போகிற வழியில் புதையல் இருக்குன்ட்டு அதையும் போட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டான் போயிட்டு நரிக்கிட்ட சொல்கிறான் நறையாரே நீ நல்லா ஸ்லி அழகாக வரணும்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்திலே இருக்க ஒரு முட்டாளோடைய இதயத்தை நீ சாப்பிடணுமான்ட்டு நிறைய யோசிக்குது முட்டாளோடைய இதயத்தை நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்ட்டு அப்போது நிறைய யோசிச்சுட்டு கேட்குது ஆமாம் நீ வரம் தேடி போனியே வரலாம் கிடச்சிச்சான் இப்போ இவன் இந்த கதையை சொல்கிறான் வரும் வழியில் கிடச்ச முத்து அந்த கதை எல்லாத்தையும் சொல்ல நிறைய யோசிச்சுட்டு சொல்லு நினைக்கிது இவனை விட உலகத்தில் எவனாவது ஒரு முட்டாள் இருப்பானா கிடச்சதெல்லாத்தையும் விட்டு தூக்கி வீசிட்டு வந்தானே இவன் தான் சரியான முட்டாள்னு இவன் இதயத்தை வச்சு சாப்பிடு